எப்படி பிரதமருக்கு வீடு கட்டும் திட்டம் கொரோனா காலத்திலையும் தொடருமோ அதுபோல் இப்போ வந்து இந்த தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துகிற திட்டமும் கொரோனா காலத்திலையும் அதாவது பள்ளிகள் எதுவுமே திறக்காத பல்கலைக்கழகம் கல்லூரிகள் செயல்படாத இந்த காலத்திலையும் அதை நடைமுறைப்படுத்துறதுல மும்முரமாக இருக்கிறாங்க. இது எப்படி அது செய்துன்னா மூணாம் வகுப்பில் அஞ்சாம் வகுப்பில் எட்டாம் வகுப்பில் வந்து பொது தேர்வு அப்படிங்கிற ஒரு முறையை கொண்டு வந்து அவங்கள அங்கே ஃபெயிலாக்கி ஃபெயிலாக்குனதுக்கு பிறகு அவங்க வந்து எதுவும் படிக்க முடியாதவங்களாக ஆக்கி அவனுக்கு எந்த ஸ்கில்லும் திறனும் இல்லாதவர்களாக ஆக்கி அவனை வந்து கூலி அடிமையாக மாற்ற வேண்டும். இதுதான் அவங்களுடைய திட்டம். இதை தான் வந்து இந்த குலக்கல்வி முறை அல்ல சனாதன கல்வி முறை அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் என்ன பண்ணும் மத்திய அரசுலேருந்து இல்லைங்க இது செயலாளர் அளவிலான கூட்டம் தான், நீங்கள் மாநில அமைச்சர்கள் கூட்டத்தை நாங்கள் கூட்டுறோம் அப்போ கூட நீங்கள் கலந்துக்கலாம் அப்படி என்று ஒரு விளக்கத்தை சொல்லலாம். எந்த பதிலும் அவர்களுக்கு போடாத காரணத்தினால் அவர்களுக்கு அனுப்பப்படாத காரணத்தினால் தான் இன்னைக்கான இந்த கூட்டத்தை அவங்க புறக்கணிச்சிருக்காங்க. இதான் நீங்கள் வந்து குஜராத்துக்கு கொண்டு போகணும் உத்தரப்பிரதேசத்துக்கு கொண்டு போகணும், நீங்கள் வந்து உத்தரப்பிரதேசத்தை முன்னேற்றணும்னு சொன்னால் குஜராத்தை முன்னேற்றணும்னு சொன்னால் கல்வியில் வந்து முன்ன கொண்டு போகணும்னு சொன்னால் பீகாரை முன்னேற்ற வேண்டும்னு சொன்னால் நீங்கள் தமிழ்நாட்டுடைய மாடலை கேரளா மாடலை நீங்கள் கொண்டு போகணும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுதுன்னா மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டையும் கேரளாவையும் பீகாராகவும் உத்தரப்பிரதேசமாகவும் குஜராத்தாகவும் மாற்றுவதற்கான முயற்சியே பண்ணுறாங்க. அதுதான் இந்த கல்விக் கொள்கை. ஊரில் கிராமத்துக்குன்னு தொழில் கிடையாது, ஒவ்வொரு சாதிக்கான தொழிலாக தான் இருக்குது. அந்த சாதிக்கான தொழிலாகவும் கற்றுக்கிட்டு அதை வந்து வச்சு போய்ச்சிக்கிங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி அதில் சொல்லப்படுகிற விஷயம். அதில் இந்தியாவிலே விழிப்படைந்த மாநிலம் தமிழ்நாடு தான். எனவே பாஜக அல்லாத மாநில அரசுகளை அணுகி அந்த கல்வி அமைச்சர்களை கூட்டி இந்த கல்விக் கொள்கை பற்றி ஒரு முழுமையான ஒரு எதிர்ப்பை ஒரு மாற்று திட்டத்தை முன்வைக்க வேண்டிய கடமை தமிழ்நாட்டிற்கு. கேட்டு வந்துடுறேன் துரைக்குமார், இதில் வந்து இது ஒரு செக்ரட்டரிஸ் லெவலான ஒரு கூட்டம் தான், செயலாளர்கள் மட்டத்தில் நடைபெற்ற கூட்டம், தமிழ்நாட்டில் மட்டுமல்ல எல்லா மாநிலங்களிலும் செயலாளர்கள் தான் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு மாநிலத்தில் மட்டும் அமைச்சரை புறக்கணித்திருந்தால் பரவாயில்ல, எல்லா மாநிலத்திலும் அமைச்சர்களை புறக்கணிக்கிறாங்க அப்படி எல்லா மாநிலத்திலும் வந்து செயலாளர்கள் தான் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை அவர் வச்சார். அந்த பார்வையை குறித்தும் இதை ஏன் வந்து இவ்வளவு தூரம் இந்த தேசிய கல்விக் கொள்கையை தமிழகம் இவ்வளவு பிடிவாதமாக எதிர்க்க வேண்டும், காலத்திற்கேற்றவாறு கல்வி மாற்றப்பட வேண்டும் அல்லது இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தப்பட வேண்டும் என்ற இடத்திலிருந்து இதை அணுக வேண்டும் அப்படிங்கிற வார்த்தையில் நீங்கள் எங்கே முரண்படுறீங்க? அது ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு நம்ம இருக்கிற கல்விக் கொள்கை இருந்து, அதனால் இவங்க ஒரு புதிய கல்விக் கொள்கை வேணும் அப்படின்னு சொல்லி இவங்க ஆரம்பித்தாங்க. எப்படி பிரதமருக்கு வீடு கட்டும் திட்டம் கொரோனா காலத்திலையும் தொடருமோ அதுபோல் இப்போ வந்து இந்த தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துகிற திட்டமும் கொரோனா காலத்திலையும் அதாவது பள்ளிகள் எதுவுமே திறக்காத பல்கலைக்கழகம் கல்லூரிகள் செயல்படாத இந்த காலத்துலேயும் அதை நடைமுறைப்படுத்துறதுல மும்முரமாக இருக்கிறாங்க. இது வந்து ஒரு தேசிய கல்விக் கொள்கை புதிய கல்விக் கொள்கை தேவைதான் ஒரு அரசாங்கத்துக்கு, அதை நம்ம மறுக்கலை. ஆனால் அப்படி உருவாக்கப்படுகிற அந்த கல்விக் கொள்கை என்ன செய்யணும், ஏற்கனவே கல்வி இருக்கிற பிரச்சனைகளை அதை வந்து தீர்க்கிறதா இருக்கணும். ஏற்கனவே நமக்கு இருக்கிற பிரச்சனை வந்து இன்னமும் படிப்பறிவு இல்லாதவர்கள் நிரம்ப இருக்கிற நாடாக இந்தியா இருக்குது. குளோபல் மானிட்டர் ரிப்போர்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா உலகத்தில் இருக்கிற படிப்பறிவு இல்லாத மக்கள் தொகையில் 37% இந்தியாவில் இருக்குது, அதாவது உலகத்திலே அதிகம் படிப்பறிவு இல்லாதவர்கள் இருக்கிற நாடு இந்தியாவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ போகிற வேகத்திலேயே கல்வி கொடுக்கறது இது நடந்ததுன்னா 2080 ஆம் ஆண்டில் தான் இவங்க வந்து அனைவரையும் படிப்பறிவு உள்ளவர்களாக மாற்ற முடியும் அப்படின்னு அவங்க எச்சரிச்சிருக்காங்க. இதில் நம்ம இந்திய அரசாங்கம் ஒன்று ஒரு புள்ளி உறவு என்ன கொடுக்குறாங்கன்னா வந்து இந்த ட்ராப் அவுட் பாதியிலேயே படிப்பை இடைநிறுத்தல், 5ஆம் வகுப்போட இடைநிறுத்தவர்கள் 20%, 8ஆம் வகுப்போட இடைநிறுத்தவர்கள் 40.8%, 10ஆம் வகுப்போட இடைநிறுத்தவர்கள் 50.3%. இது வந்து நம்ம இந்திய அரசு கொடுத்துருக்கிற புள்ளி விவரம். ஸோ இப்போ என்ன பண்ணணும், இடைநிறுத்தம் காரணமாக படிப்பறிவு இல்லாதவர்கள் அதிகமாக இருக்கு, படிப்பறிவின்மையை முற்றாக ஒழிக்கணும், அது இடைநிறுத்தலை வந்து தடுக்கணும். இது வந்து கல்விக் கொள்கை எதுவாக இருந்தாலும் அதை அட்ரஸ் பண்ண வேண்டிய மெயினான இஷ்யூஸ் இதுதான். ஆனால் இதை வந்து இந்த தேசிய கல்விகள் அட்ரஸ் பண்ணுதா அப்படின்னு பார்த்தா இதுக்கு இடைநிறுத்தலை வந்து தடுக்கிறதுக்கு பதிலாக அது மேலும் இடைநிற்றலை இந்த டிராப் அவுட்டை அதிகப்படுத்துவதாக இந்த கல்விக் கொள்கை இருக்குது. இது எப்படி அது செய்துன்னா 3ஆம் வகுப்பில் 5ஆம் வகுப்பில் 8ஆம் வகுப்பில் வந்து பொது தேர்வு அப்படிங்கிற ஒரு முறையை கொண்டு வந்து அவங்கள அங்கே ஃபெயிலாக்கி ஃபெயிலாக்குனதுக்கு பிறகு அவங்க வந்து எதுவும் படிக்க முடியாதவங்களாக ஆக்கி
அவனுக்கு எந்த ஸ்கில்லும் திறனும் இல்லாதவர்களாக ஆக்கி அவனை வந்து கூலி அடிமையாக மாற்ற வேண்டும். இதுதான் அவங்களுடைய திட்டம். இதை தான் வந்து இந்த குலக்கல்வி முறை அல்லது சனாதன கல்வி முறை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஏன் வந்து இவங்களுக்கு பெரிய ஒரு கூலி அடிமை பட்டாளம் இவங்களுக்கு தேவைப்படுதுன்னா, எந்த திறனுமற்ற பட்டாளம் இவர்களுக்கு தேவைப்படுதுன்னா, இந்த நாட்டை பொருளாதார ரீதியாக வளர்த்து கொண்டு போகணும், முன்னேற்றி கொண்டு போகணும்னா இவங்க இங்கே இருக்கிற எல்லா வந்து ஹியூமன் ரிசோர்ஸஸையும் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தணும். ஆனால் இவங்களுக்கு அந்த திட்டம் எதுவுமே கிடையாது. அதுக்கு பதிலாக மீண்டும் ஒரு 200 வருஷத்துக்கு பின்னால் இந்தியாவை இழுத்துட்டு போய் அப்போ எப்படி இருந்ததோ அது மாதிரி பெரும்பான்மை மக்களை கல்வி அறிவற்றவர்களாக மாற்றி அவர்களை அந்த மாதிரியான ஒரு நிலையில் கொண்டு போய் நிறுத்தினாதான் தங்களுடைய மக்கள் ஒத்துக்குவாங்க. இப்படியான ஒரு நிலையை இங்க இந்தியா முழுமைக்கும் கொண்டு வரணும். அதுதான் வந்து உங்களுடைய திட்டமாக இருக்கு. உருவாக்கப்பட்டதுதான் இந்த கல்விக் கொள்கை. இப்போ நான் வந்து இந்த செயலாளரை கூப்பிடுறது. இந்த கல்விங்கிறது பார்த்தீங்கன்னா பொதுப்பட்டியலில் இருக்கு. முன்ன மாநில பட்டியலில் இருந்தது, அவசர காலத்தில் இது வந்து பொதுப்பட்டியலுக்கு போச்சுங்கிறது நமக்கு தெரியும். பொதுப்பட்டியலில் போனாலும் அது மத்திய அரசோட பட்டியல் கிடையாது, மாநில அரசுக்கும் அதில் அதிகாரம் இருக்கு. இப்போ என்ன பண்ணும், ஒரு கூட்டத்தை போட்டுறோன்னா உடனே இங்கே வந்து இங்கே அரசாங்கத்துக்கு சொல்லி நீங்கள் வந்து இது மாதிரி ஒரு கூட்டம் நடத்துகிறோம், உங்களுடைய பிரதிநிதி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும். இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே மாநில அரசு, நாங்கள் வந்து புதிய அரசு வந்திருக்கு, நாங்கள் அமைச்சரே இதில் கலந்துக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம், ஏன்னா எங்களுடைய அப்ஜெக்ஷன்ஸ் இதில் இருக்குது. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பாராளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் இந்த தேசிய கல்விக் கொள்கை தொடர்பான அவர்களுடைய விமர்சனங்களையும் மாற்று கருத்துக்களையும் அவங்க முன் வச்சுட்டு வர்றாங்க. அப்படி இருக்கும்போது இப்படி வந்து நாங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணும், மத்திய அரசுலேருந்து இல்லைங்க இது செயலாளர் அளவிலான கூட்டம் தான், நீங்கள் மாநில அமைச்சர்கள் கூட்டத்தை நாங்கள் கூட்டுறோம், அப்போ கூட நீங்கள் கலந்துக்கலாம் அப்படி என்று ஒரு விளக்கத்தை சொல்லலாம். எந்த பதிலும் அவர்களுக்கு போடாத காரணத்தினால், அவர்களுக்கு அனுப்பப்படாத காரணத்தினால் தான் இன்றைக்கான இந்த கூட்டத்தை அவங்க புறக்கணிச்சிருக்காங்க. இந்த புறக்கணிச்சது வந்து முழுக்க முழுக்க சரியான ஒரு நிலைப்பாடு. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டை வந்து முன்னேற்றம் சொன்னால் நீங்க தமிழ்நாட்டுடைய மாடல, கேரளா மாடல நீங்க கொண்டு போகணும். அதுக்கு பதிலா என்ன பண்ணுதுன்னா மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டையும் கேரளாவையும் பீகாராகவும் உத்தரப்பிரதேசமாகவும் குஜராத்தாகவும் மாற்றுவதற்கான முயற்சியே பண்றாங்க. அதுதான் இந்த கல்விக் கொள்கை. இது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டை பின்னோக்கி இழுத்துட்டு போற ஒரு விஷயம். அதனாலதான் இடையில் இடைமறித்து கேட்டேன். ஐ திங்க் என்னோட ஆடியோ உங்களுக்கு ரீச் ஆகலைன்னு நினைக்கிறேன் திரு ரவிக்குமார். நான் அடுத்த சுற்றுல அதுக்கான பதிலை நான் உங்ககிட்ட திருப்பி அதை சரி செஞ்சுட்டு வாங்கிக்கிறேன். திரு ரவிக்குமார், நீங்கள் சொல்லிக்கிற பொழுது இது ஒரு குலைக்கல்வி திட்டம் போன்றது அப்படிங்கிற வாதத்தை வச்சுட்டு இருந்தீங்க. நான் கடந்த சுற்றுலே அந்த கேள்வியை மீண்டும் மீண்டும் குறிக்கிட்டு எழுப்பினேன். ஐ திங்க் என்னோட ஆடியோ உங்களுக்கு ஆடிபிளாக இல்லைன்னு நினைக்கிறேன். இது வந்து உங்களுடைய விமர்சன பார்வையா அல்லது மத்திய அரசு கொடுத்துருக்கக்கூடிய அந்த டிராஃப்டில் அவங்களுடைய அதிகாரப்பூர்வமான அந்த டிராஃப்ட் அதைத்தான் சொல்லுதா? இல்லை, இது குலக்கல்வி திட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய ஐயப்பாடா? மத்திய அரசின் மீது கருத்தியல் ரீதியாக, சித்தாந்த ரீதியாக நீங்கள் முரண்படக்கூடிய இடத்திலிருந்து இந்த ஐயமாக அதை வைக்கிறீங்களா, அல்லது அவங்களுடைய நோக்கம் அது என்பது ஐயப்பா சந்தேகமா, அல்லது அதுதான் அவரை வரிக்கையில் இருக்குது, இந்த புள்ளியில் தான் அது அந்த வார்த்தையை நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு எந்த இடத்துலேருந்து சொல்கிறீங்கன்னு நான் கேட்குறேன். இது ஸ்ட்ரக்சரலா, இது கட்டமைப்பு ரீதியாக இந்த கல்விக் கொள்கை என்ன பண்ணுதுன்னா, ஃபார்மல் எஜுகேஷனை வந்து பெரும்பான்மையான மக்கள் அக்சஸ் பண்ணுறது, அவங்க அதை பெறுவதிலிருந்து அவர்களை விலக்கி அவர்களை வெக்கேஷனல் எஜுகேஷன், நான் ஃபார்மல் எஜுகேஷனை நோக்கி தள்ளுது. இது அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, குழந்தை ஒழிப்பு தொழிலாளர்கள் வந்து அதிகப்படுவாங்க. அப்புறம் வந்து அந்த வெக்கேஷனல் எஜுகேஷன் நம்ம அருணன் சொன்னார் பாருங்க, அதன் மூலம் அங்கங்கே இருக்கிற தொழிலை நீங்கள் கற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கங்கே இருக்குன்னா அந்த ஊரில் இருக்கிற தொழில்னா, ஊரில் கிராமத்துக்குன்னு தொழில் கிடையாது, ஒவ்வொரு சாதிக்கான தொழிலாக தான் இருக்குது. அந்த சாதிக்கான தொழிலாவாக கற்றுக்கிட்டு அதை வந்து வச்சு பழச்சிக்கிங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு அதில் சொல்லப்படுகிற விஷயம். இன்னொன்று, இதில் வந்து சொல்லியிருக்கிற ரொம்ப கவர்ச்சிகரமான விஷயங்கள்லாம் இருக்கு பாருங்க.
வந்து 2025 ஒரு இலக்கு, 2050 ஒரு இலக்கு, இப்படியெல்லாம் அவங்க இலக்கு வச்சு அது கடைசியாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1968 கோத்தாரி கமிஷன்ல என்ன சொன்னாங்களோ, ஜிடிபியில 6% கல்விக்கு ஒதுக்கீடு செய்யுது அப்படிங்கிறதுல வந்து போய் நிற்குது. அந்த அளவுக்கு ஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லுது, பணம் ஒதுக்கீடு வேணும்னு சொல்லுது. ஆனால் 2020க்கும் 2021க்கும் இடையிலான பட்ஜெட்லேயே பார்த்தீங்கன்னா, மொதல் வருஷத்தை விட பட்ஜெட்டில் வந்து கல்விக்கான ஒதுக்கீட்டை குறைச்சிட்டாங்க பாஜக அரசில். இது மட்டும் இல்லை, 2014 வந்து இவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கல்விக்கான ஒதுக்கீட்டை குறைச்சிட்டே வர்றாங்க. அது கடைசியாக வந்து யூபிஏவில் கடைசி பட்ஜெட்டில் போட்டது தான் இது வரைக்கும் இந்தியாவிலேயே அதிகபட்சமான கல்விக்கான ஒதுக்கீடு. அதுக்கப்புறம் இந்த 7 வருஷத்தில் தொடர்ந்து கல்விக்கான ஒதுக்கீடை வந்து குறைச்சிட்டே வராங்க. அப்படி குறைச்சிட்டு வர்றவங்க எப்படி இந்த கல்விக் கொள்கையில சொல்லி இருக்கிற இந்த கவர்ச்சியான விஷயங்கள் எல்லாம், வாக்குறுதிகள் எல்லாம் அவங்க நிறைவேற்ற போறாங்க? அதுக்கான வழியே கிடையாது. சரி, இப்ப மாநில மாநில அரசு இருக்கிறது வந்து மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்குது, வந்து கல்வியிலிருந்து விலக்கி அவர்களை ஃபார்மல் எஜுகேஷன் துரத்தி அடிக்குது. அதுதான் இந்த குலக்கல்விக்கான ஒரு அடித்தளத்தை நிறுவுது அப்படிங்கறத நான் சொல்றேன். மாநில மாநில அரசு நினைத்தால் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, அடித்தளம் அந்த கல்விக் கொள்கையில இருக்கு. மாநில அரசு நினைத்தால் இதை செயல்படுத்த முடியாது, மாநில அரசு விருப்பப்படவில்லை என்று சொன்னால் இதை செயல்படுத்த வேண்டாம் அல்லது செயல்படுத்தவும் முடியாது. எந்த இடத்திலும் மத்திய அரசால் இதை கட்டாயப்படுத்த முடியாது, இதை திணிக்க முடியாது என்று சொன்னால், திரு வெங்கடேஸ்வர் அவர்கள் அதான் சொல்றார், அப்படி வாய்ப்பு இல்லை என்று சொன்னார் என்று சொன்னால் ஏன் இவ்வளவு எதிர்ப்பு? மாநில அரசு கடைசியில் அதிகாரம் இருக்க போகுது அப்படி நாம் சொல்லிவிட முடியாது. அவங்க வந்து ஒவ்வொரு தளத்திலையும் இதை வந்து மாத்திட்டே இருக்காங்க. இன்னைக்கு உயர்கல்வியிலையும் வந்து கை வச்சிட்டு இருக்காங்க. இப்போ எல்லா பட்டப்படிப்புகளுக்கும் நுழைவுத் தேர்வு அப்படின்னு வைக்கிறாங்க. அப்படி வைக்கிறது மூலம் உயர்கல்வி பருவத்தில இருந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியா இந்தியாவிலேயே உயர்கல்வியில தமிழ்நாட்டில் தான் அதிகம். அவங்க வந்து 2025 எட்ட போகிறதா சொன்ன இலக்கெல்லாம் இப்பயே நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம். நம்ம ஆவரேஜ் வந்து 26%. நம்ம பிரதமர் ரொம்ப காலம் ஆண்ட குஜராத்தில் 23% தான், ஆனால் நம்ம வந்து 49% அப்பயே சர்பாஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த உயர்கல்விக்கும் நுழைவுத் தேர்வு அப்படின்னு வைக்கிறது மூலம் அதுலேயும் வந்து இந்த மாதிரி முன்னேறிய மாநிலங்களை பிடிச்சி இழுக்கணும்னு பார்க்குறாங்க. ஸோ இது எல்லாமே இது வந்து மாநில அரசோட எதிர்ப்பையும் மீறி இவங்க எப்படியாவது திணிக்கணும்னு பார்க்குறாங்க. இன்னும் சொல்ல போனால் மத்திய அரசுடைய கல்வி வாரியத்தின் அடிப்படையிலான பள்ளிகள் இங்கே நிறையா இருக்குது. சிபிஎஸ்சி இருக்குது, நீங்கள் சொன்ன மாதிரி கேந்திரிய வித்யாலயா இருக்குது. இந்த மாதிரி பள்ளிகளில் அதை வந்து திணிப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு கணிசமான மாணவர்கள் இதுக்குள்ளாகவே அந்த கல்விக் கொள்கையை வந்து பயில வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஸ்கூலில் மட்டும்தான் இது இதை தடுக்க முடியும். அப்போ மாநில அரசு என்ன பண்ணணும்னா, இந்த மாநிலத்துக்குள்ள இருக்கிற சிபிஎஸ்சி பள்ளிகள்லையும் இதே மாதிரியான நிலை தான் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நிலையை எடுக்க வேண்டியிருக்கும். இதுல பல நடவடிக்கைகளை மாநில அரசு விரைந்து எடுக்க வேண்டிய தேவை இருக்கு. அதுல என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, இது மாநில உரிமை தொடர்பான விஷயமாகவும் இருக்கு, அதுல இந்தியாவிலே விழிப்படைந்த மாநிலம் தமிழ்நாடு தான். எனவே பாஜக அல்லாத மாநில அரசுகளை அணுகி அந்த கல்வி அமைச்சர்களை கூட்டி இந்த கல்விக் கொள்கை பற்றி ஒரு முழுமையான ஒரு எதிர்ப்பை, ஒரு மாற்று திட்டத்தை முன்வைக்க வேண்டிய கடமை தமிழ்நாட்டுக்கு இருக்கு. அதை வந்து நம்முடைய முதல்வர் செய்யணும் அப்படின்னு நான் கேட்கிறேன். திரு ரவிக்குமார், உங்களுடைய நிறைவு பார்வை சுருக்கமாக. குறிப்பாக தமிழக அரசு தன்னுடைய புதிய கல்விக் கொள்கை ஒன்றை வந்து இது உருவாக்கணும், ஒரு மாற்றம் வந்து இவங்க சொல்லணும். கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் முத்துக்குமரன் கமிட்டி ஒன்று அமைக்கப்பட்டு அவங்க வந்து ஒரு பரிந்துரைகள்லாம் கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில் சில மாற்றங்கள்லாம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் அது இம்ப்ளிமெண்டேஷன் லெவலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, திரு ராமசுப்ரமணி அவர்கள் ஸ்கூல் நடத்திட்டு இருக்காரு நல்லா தெரியும். அது என்ன ஆச்சுன்னா, ஸ்கூல் எஜுகேஷனை போய்ச்சி ரொம்ப டைல்யூட் பண்ணிடுச்சு. அதனால தான் நிறைய சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸே அந்த சமயத்தில் நிறையா வந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான நிலை எதுவும் வந்துடாமல் நம்ம வந்து ஒரு தரமான கல்வியை கொடுப்பதற்கு தமிழ் அரசு அடித்தளத்தை அமைக்கணும். நம்ம வந்து எண்ணிக்கை அளவில் ரொம்ப பெரிய அளவில் எட்டியிருக்கோம். லிட்ரஸியே ரேட்டாக இருந்தாலும் சரி, அல்லது கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியாக இருந்தாலும் சரி, எண்ணிக்கை அளவில் நமக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டை பண்ணியிருக்கோம் தமிழ்நாடு. அதே சமயத்தில் தர அடிப்படையிலையும் அந்த அச்சீவ்மெண்ட்டை நம்ம வந்து மேலே கொண்டு போகணும். அதில் இன்னும் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு. அதை செய்வதற்கு தமிழக அரசு முன்வர வேண்டும். அதற்கு ஒரு கல்விக் கொள்கையை, மாநில அளவிலான கல்விக் கொள்கையை, ஒரு திட்டத்தை அவர்கள் உருவாக்க வேண்டும்.